ஹாய், வெல்கம் டு ஹாப்பி வாக், யுவர் ஃபுட் கேர் கம்பேனியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி ஈஸியாக வேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவங்க ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறதையும் தாண்டி எனக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்க முடியுமான்னு தேர்றவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க ப்ராடக்ட் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட் கேர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கான ஃபுட் கேர் சாக்ஸ், இல்லை இது டெம்பிள் சாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலர் சாக்ஸ்க்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அதில் என்னென்னலாம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, இது யாருக்கு யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. ஸோ பொதுவாக இந்த டெம்பிள் சாக்ஸ்னால் என்ன, இது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எதுக்கு வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை வேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பிள் சாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நார்மல் சாக்ஸ் தான். இது வந்து கம்ப்ளீட் காட்டனில் ஆன சாக்ஸ், அதுக்குள்ளே வந்து டெரி லேயரும் கொடுத்துருப்பாங்க, விச் மீன் ஸ்வெட் அப்சார்ப் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கறதுக்காக டெரி காட்டன் லேயரும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ் தான் அது. பட் மற்ற சாக்ஸே இது எல்லாமே இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதில் ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காகவே வரக்கூடிய சாக்ஸ் இது. ஒரு சிலர் வெளியிலேயும் இப்போ வந்து இது எதுக்காக டெம்பிள் சாக்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, கோயில் பாதயாத்திரை போகிறப்ப அவங்க காலில் எதுவும் புண்ணாயிடக்கூடாது, அவங்க வெறும் காலம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நடந்து புண்ணாயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொடுக்கக்கூடிய சாக்ஸாகவும் இது இருக்குது. அதனால டெம்பிள் சாக்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க காலை பாதுகாத்துக்கிறதுக்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு எம்சிபி ஃபோம் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல குஷனிங் எஃபெக்டே அவங்க ஃபுட்டுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டில் வரக்கூடிய ப்ரெஷரை வந்து இது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ப்ரெஷர் நார்மலைஸ் பண்ணும். இதனால் அவங்க ஃபுட் வந்து ப்ரொடக்டிவாகவே இருக்கும். இதையும் தாண்டி இந்த பர்டிகுலர் சாக்ஸோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்டான அவுட்டர் சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவுட்டர் சோலோட வேலை என்ன அப்படின்னா, வெளில நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எதுவும் காலில் குத்தி இதில் குத்தி வெளியில் வந்துடக்கூடாது, காலில் வந்து பஞ்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஹீட் வந்து அதிகமாக இப்போ ரோட்டில் நடந்து போகிறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட்டில் சென்சேஷன் இருக்காது. ஸோ அவங்க வந்து கீழே சுடுதா இல்லையான்னு கூட தெரியாமல் நடந்து போய், மெயினாக அந்த பாதயாத்திரை போகிறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஹாஃப் அன் அவர் நடந்தாவே கம்ப்ளீட்டாக அவங்க கால் வந்து அந்த வெயிலால் பேர்ன் ஆகிறது நம்ம நிறையா பார்த்தா, அதில் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக வரக்கூடியதான் இந்த பர்டிகுலர் ஃபுட் கேர் சாக்ஸ் ஆர் டெம்பிள் சாக்ஸ்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து ஒரு ஹார்டு அவுட்டர் சோல் உள்ள சாஃப்டான இன்சோல் பியூர் காட்டனில் இது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் ஃபுட் கேர் சாக்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் எதுவுமே இல்லாமல் வெறும் நிட்டிங்லேயே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட ஃபுட்டை வந்து அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சாக்ஸ் வந்து தனியாக இருக்குது. டயபெட்டிக் ஃபுட் கேர் சாக்ஸில் நிறையா செக்மெண்டேஷன் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான செக்மெண்டேஷனாக பார்க்கப்படுது. ஜெல் சாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஜெல் சாக்ஸ் வந்து ஏன் ரொம்ப சிவியர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கோ இல்லை ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கோ யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜெல் சாக்ஸோட அந்த ரிஜிடிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க, உங்களால் நல்லா நடக்க முடியுது, நல்லா ஸ்டெபிலிட்டியான பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா ஜெல் சாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு கம்ஃபர்டபுள், இதை விட ஹையாக தான் இருக்கும். பட் அதில் அவுட்டர் சோல் வந்து நார்மலாக வெறும் காட்டன் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அவுட்டர் சோல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஏஜ்டு பர்சன், 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, கொஞ்சம் வயசாகிடுச்சு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, கால் வந்து கிளாயிங் டோஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கால் இப்படி வரல் மடங்கி தான், கிரிப் கிடைக்காம மடக்கி நடக்கிறாங்க, ஃபுட்டில் சென்சேஷன் இல்லை. அப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஜெல் சாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னம்னா, அந்த ரிஜிடிட்டி இல்லாத நாளையே அவங்களால அது ஸ்லிப்பாகி கீழே அவங்க தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டியான வாக்கிங் கொடுக்குறதுக்கும், ஃபுட்டை கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும், வீட்டுக்குள்ளனாலும் வெளியினாலும் வேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்ஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டில் இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இந்த டயபெட்டிக் ஃபுட் கேர் டெம்பிள் சாக்ஸ் வந்து ஒரு யூனிசெக்ஸ் மாடல் தான். உமனும் யூஸ் பண்ணிக்க முடியும், மென்னும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை மொத்தம் 4 சைஸ் கேட்டகரிஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லி 4 சைஸ் வேரியன்ட் வருது. இல்லை மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குது, பிளாக், கிரே அண்ட் நேவி ப்ளூ, 3 கலர் வேரியன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக இதை வாங்கி வேர் பண்ணிக்க முடியும். சரி, இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும். 600 to 700 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு கேர் ஃபுட் கேர் பண்ணிக்கூடிய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான், டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு செட் ஆகும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹாப்பிவாக் சைட்லேருந்தே கம்ப்ளீட் ஃப்ரீ சப்போர்ட் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் ஃபுட் கேருமே ஹாப்பிவாக்லேருந்து கம்ப்ளீட்டாக கேர் பண்ணிக்குவாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். இதையும் தாண்டி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டோட ஃபுட்டில் அல்சரேஷன் வரதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறது தான் எங்களோட அல்டிமேட் கோல். ஒன்ஸ் அது புண்ணானதுக்கப்புறம் அதை ப்ரிவெண்ட் பண்ண முடிஞ்சாலும் கூட அவ்வளோ தூரம் விட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்றைக்குமே எங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.